இரவும் குடுக்கிற மாதிரி குடுத்து அப்படி வாயில போட்டு கடிச்சு துப்பிடுவாரு மெமரி போச்சு இவனு கோவப்பட்டு உனக்கு மட்டும்தான் இருக்கா மத்தவங்களுக்கு லைஃப் இல்லையா உன் லைஃப்க்கு மட்டும் தான் மதிப்பு இருக்கா அவனுக்கு கோவப்பட்டு நீ லாவ ஃபாலோ பண்ணு சொல்ல நீ தானே சொன்ன அதிகமா லாவ ஃபாலோ பண்ணா கடைசியில சாவதம் இந்த அவன் சொல்லியிருப்பான் இதை கேட்ட உடனே இந்த லாரி ஷாக்காக ஜெயிலே கடனே ஈரோவும் போயிடுவாரு அவங்க கத்திட்டு இருப்பான் பார்க்க பத்தின வீடியோ எல்லாமே உண்மைதான போலீஸ் சொல்லிட்டு பார்க்கு ஹெல்ப் பண்ண எல்லா போலீஸும் அரெஸ்ட் அந்த பார்க்கு ரொம்ப இருக்கானா அவங்க அப்பா அந்த கம்பெனில இருந்து தன்னோட சிஇஓ போஸ்ட ரிசைன் பண்ணிடுவாரு இதுக்கு மேல அந்த கம்பெனியை ப்ரொபஷனலான மேனேஜர்ஸ் தான் பாத்துப்பாங்க இப்ப ஈரோ ஹாஸ்பிட்டல் இருக்க பார்க்க போய் பார்ப்பாரு அவனும் கொஞ்சமா கண்ணை ஓபன் பண்ணுவான் ஈரோமோ கடவுளை உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்காரு ஆனா இனிமே லைஃப் போதே நரகமா இருக்கும் என்னன்னு பார்த்தா இந்த பார்க்கோட ரெண்டு காலம் ஆக்சிடென்ட்ல போயிருக்கும் இப்போ ஒரு பூச்சியை கூட உன்னால சாக்கடிக்க முடியாதுன்னு ஈரோ அவனை வெறுப்பு கிளம்ப அவனாலயும் ஒன்னும் பண்ண முடியாது அவன் மோசமானே நிலைமையில இருக்கான் அடுத்ததா ஈரியன் போய் பார்ப்பாரு அங்கே ஈரீனோட பெண்ணை வச்சுட்டு வருவாரு இந்த டிடெக்டிவ் ஆனோட உடம்புல தான் இருக்கணும் அவரோட சாவு வர வரைக்கும் அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தன்னோட போலீஸ் வேலையை கரெக்டா பாத்துட்டு இருப்பாரு அவரு கிரிமினலே ஈரோ சீட் பண்ண அவனோட ஃப்ரெண்ட் தான் இந்த மாதிரி நிறைய கிரிமினல்ஸை ஈரோ அரெஸ்ட் பண்ணுவாரு ஈரோவோட ரிபன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப ஹீரோ தன்னோட டெத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அது வரைக்கும் இந்த எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஹீரோ எதிர்பார்த்த எதிர்பார்த்தாலும் வருது ஒரு கிரிமினல் நினைக்க அடிக்கடி வந்து காப்பாத்திடுவான் அடிபட்டு இருக்கும்போது அவங்க எப்படி எடுத்துப்பாங்க தெரியலனு சொல்ல யாரும் ஹீரோ கேட்பாரு இப்ப அப்பானு கூட்டிட்டு அவனோட குட்டி பொண்ணோடு வருவா கூடவே அவனோட வைஃபும் வருவாங்க இவ இருக்கிற நிலைமையை பார்த்து ரொம்ப கவலைப்படுவாங்க ரெண்டு பேரும் அழுதுட்டு இருப்பாங்க ஈரோ அவனோட பேமிலி பாப்பாரு அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஸ்னாக்ஸ் வாங்கி கொடுக்க

ஊவோட ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி ஈரமும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்காக தான் ஆசைப்பட்டுருப்பாரு ஈரோக்கு அவங்களை பார்க்கும்போது ரொம்ப ஏக்கமாக இருக்கும் ஒருவேளை நான் சாக மருந்தா இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்னு ஈரோவும் வருத்தப்பட இப்போ வருத்தப்பட்ட என்ன பிரச்சனோ ஈரோவால எதையும் மாற்ற முடியாது இந்த ஊக்கு கொஞ்சம் உடம்பு சரியாயிடும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கிரிமினலை சேஸ் பண்ணிட்டு போவாங்க அவங்க கிட்ட ட்ரக் மட்டும் தான் இருக்கும்னு நினைப்பாங்க ஆனா அவங்க கிட்ட ஒரு கன் இருக்கும் அதை வச்சு இவங்க ரெண்டு பேரும் ஷூட் பண்ணுவான் ஊவோட காலையை ஷூட் பண்ணுவான் ஈரோவோட கையில ஷூட் பண்ணுவான் உங்க ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் சாக போறீங்கன்னு அவன் கேட்க ஹீரோக்கு ஊவோட ஹாப்பியான ஃபேமிலி தான் நமக்கு வரும் ஈரோன்னு தான் காப்பாற்ற முடியல ஆனா நான் இந்த தடவை விட மாட்டேன்னு சொல்லி ஈரோ அந்த கிரிமினல் போய் பிடிப்பாரு அவன் என்னையா பிடிக்கிறேன்னு சொல்லி ஈரோட வயத்துல ரெண்டு தடவை ஷூட் பண்றான் ஏண்டா உங்களால என்ன ஷூட் பண்ணாம இருக்கவே முடியாதுன்னு ஹீரோ அவளோட சேர்ந்து பில்டிங்ல இருந்து குதிச்சிருப்பாரு டிடெக்டிவ் பூவை காப்பாத்திட்டுன்ற சந்தோஷத்தோட ஈரோ கண்ணு முடிடுவாரு இப்போ இருக்கு மூணு லைஃப் தான் இருக்கு டெத்து சமக்கோமா டேய் நான் தான் உனக்கு வார்னிங் கொடுத்தேன்னு சொல்ல ஈரோமோ என்ன நானே எனக்கு ஒண்ணுகிட்டன்னு கோவப்படுறியா அதுக்குலாம் ஒரு நல்ல காரணம் இருக்கு டெத்தும் என்ன காரணம் நான் பூட உயிரை காப்பாத்திருக்கேன்னு ஈர சொல்ல ஆ அப்புறம் அப்புறம் என்ன நான் இருக்கேன் அப்படியா ஆமா நீ யாரு டெத் இப்படி கேட்க ஈரக்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னு கேட்க டெத்து பயங்கரமா சிரிப்பா உன்னை நினைச்சு நீ ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ற இப்ப போட நான் ஷூட் பண்ண ஈரோ போன்லெஸ் மேனா கண்மூலிப்பாரு ஓ இதான் என் லெக்ஸ்ட் அதுக்கு தான் நீ சிரிச்சியா இதுக்கு மேலே நான் அனுப்பிச்சிட்டேன் இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு இருவும் போக அப்ப நியூஸ்ல டிடெக்டிவ் ஆன் இறந்ததுக்கான நியூஸ் ஓடிட்டு இருக்கோம் அந்த நியூஸ் பாக்குறவங்க எல்லாம் டிடெக்டிவ் ஆன் நினைச்சு வருத்தப்படுவாங்க இரவு அதை பாப்பாரு என் பியூனலுக்கு நானே போக்க போறேன்னு இரவு அங்க போக டிடெக்டிவ் ஆனோட டெத் நியூஸ் இந்த பார்க்கும் பாப்பான் அத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு நிம்மதி இரு அந்த பியூனலுக்கு போனா நிறைய புக்கே இருக்கும் அசம்பிளி மேன் அனுப்பிச்சது அவரோட பேவரட் சிங்கர் அனுப்பிச்சதுன்னு ஏகப்பட்ட புக்கேஸ் டிடெக்டிவ் ஆனுக்காக வந்திருக்கும் அங்க டிடெக்டிவ் நின்றுட்டு இருப்பாரு கூடவே அந்த குட்டி பொண்ணு இருக்கும்

ஈர மேல கொஞ்சம் ஸ்மெல் வரும் அதனால அங்க வந்து போலீசா ஈரவ போக சொல்லுவான் அப்ப அந்த ஈட்டு வந்து தடுப்பாரு அவரு ரொம்ப நல்லவரு ஈரக்காக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்புவாரு ஈரவன் வாங்கிட்டு போக அப்ப வேக வேகமா ஆட்கள் வருவாங்க என்னன்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் வராருவ் ஆனக்காக்கு இரங்கல் தெரிவிக்க இது எல்லாத்துக்கும் காரணம் ஈர செஞ்ச நிலைத்துதான் இத்தனை பேரு டிடெக்டிவ் ஆனக்காக்க வருத்தப்படுறாங்க ஆனா இப்போ ஈரோக்கும் டிடெக்டிவ் ஆனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல ஈரக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படியே ஸ்டெப்ஸ்ல இறங்கி போக அங்க ஊ உக்காந்து அழுதுட்டு

லைஃபுக்கு மீனிங் இருக்காதுன்னு ஈரோ நிறைய பீப்பிளோட லைஃபை வாழ்ந்துட்டாரு எனக்கு தெரியலன்னு டிடெக்டிவ் ஊக்கிட்ட சொல்ல அவனும் என்னன்னு புரியாம கேட்பான் நான் யாருன்னு எனக்கு தெரியலன்னு ஹீரோவும் சொல்ல அவன் போன விட்டுருவான் அப்ப அந்த புலி வரும் ஈரோ அந்த புலிய பார்த்தவனே எனக்கு இது வேணான்னு ஓடுவாரு படிக்கட்டுல வேகமா போய் கால் தடிக்க அப்படியே கீழே விழுந்துருவாரு தலையில அடிபட்டுரும் அங்கேயும் இரு இறந்து போயிடுவாரு இப்போ இருக்கு ரெண்டு லைஃப் தான் இருக்கு இதெல்லாம் பாக்கிறதுக்கு உனக்கு பன்னா இருக்குல்லு டெத்துக்கிட்டே கேக்க டெத்தோம் ஆமா நீ முட்டாள்தனமா பிகேவ் பண்றதுல பாக்கிறதுக்கு எனக்கு

அந்த ஊழியம் பின்னாடி வரும் இந்த உடம்புக்கு சந்தக்கார ஹீரோ ஆசைப்பட்ட லைஃபை தான் வாழ்ந்திருப்பான் ஒரு ஜாப் கல்யாணம் ஒரு பொண்ணுன்னு ஆப் என்ன லைஃப வாழ்ந்திருப்பான் எல்லாமே நல்லா தான் போயிருக்கும் அவனை வேலை விட்டு தூக்குற வரைக்கும் அவன் ஒய்ஃப் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க தான் யாருக்கும் வேணான்னு வாழ்க்கையை வெறுத்து போயிருப்பான் கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி இப்பவும் ஹீரோ அப்ப எடுத்த முட்டாள்தனமான முடிவை தான் எடுப்பாரு ஆனா இவன் யாருன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோவை தட்டிட்டு போய் ரோட்ல நிப்பானே அவனே தான் இப்போ ஹீரோ ஹீரோ உடம்புல இருந்து வர இந்த உடம்புல இருக்கிற ஹீரோ போட ஹீரோ தன்னை தனியே இடிச்சிட்டு போய் கரெக்டா ரோட்ல நிப்பாரு பார்க் வந்து இடிச்சிருவான் இடிச்ச வேகத்துல ஹீரோவும் போய் பறந்து விழ ஹீரோ பாக்குறாரு அங்க வந்து பார்க் நிப்பான் பக்கத்துல பாஸ் லைஃப்ல இருந்து ஹீரோ இன்னும் ஒரு முட்டாள்தனமான வேலையை பார்த்துட்டோன்னு ஹீரோ நினைக்க அப்ப அங்க டெத்து வருவா பார்க்கு பின்னாடி வந்து நிப்பா ஹீரோவன் டெத்தை பார்த்து ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல

நீங்க வர எல்லா ஹியூமன்ஸும் இதை தான் எதிர்பார்க்குறீங்க ஆனா உங்ககிட்ட அந்த சான்ஸ் கொடுத்தா அது யூஸ் பண்ண மாட்டீங்க நீ என்கிட்ட என்ன சொன்ன ரூல்ஸ் பிரேக் பண்ணாமலே என்ன ஜெயிச்சு காட்டுறேன்னு சொன்ன ஆனா இப்போ சரிப்போ ஃபைனல் ரவுண்ட் ஆனா இப்பவும் இரு நான் சீக்கிரமா சித்திட்டு திரும்பி வருவேன் நீ என்ன நரகத்துல போட்டாலும் சரி பரவாயில்ல டித்தோ ஓ அப்படியா சரி பாக்கலான்னு ஷூட் பண்றவா ஈரோ தன்னோட வீட்ல இருப்பாரு என்ன இதுன்னு புரியாம ஈரோவும் கண்ணாடி போய் பார்க்க ஈரோ தன்னோட அம்மாவோட உடம்புல இருப்பாரு ஈரோ அம்மானு ஷாக்க பார்க்க அதோட இந்த எபிசோட் முடியுது சப்ஸ்கிரைப் உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்ப்பை